கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இந்த மகிழ்ச்சி நிறைந்த இந்த நல்ல நாளிலும் வாய்ஸ் ஆஃப் அடோனாய் திருமறை தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். இந்த நாள் இந்த திருமறை தியான நிகழ்ச்சிகளை பங்கெடுக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். உங்களுக்கு இறையாசிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நாள் திருமறை தியான நிகழ்ச்சிக்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி பரிசுத்த லூக்காளதின நற்செய்து நூல் 17:26-27 வசனங்கள். லூக்கா 17:26-27 வசனங்கள். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. அன்பானவர்களே, இந்த நாள் இந்த திருமறை தியான நிகழ்ச்சிக்கு நான் தருகின்ற தலைப்பு, நாம் வாழும் காலம் நோவாவின் காலமா? நாம் வாழும் காலம் நோவாவின் காலமா? இஸ் திஸ் த டைம் ஆஃப் நோவா? இஸ் திஸ் த டைம் ஆஃப் நோவா? அன்புக்குரியவர்களே, நோவாவின் நாட்களில் நடந்தது போல் மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடந்தது. என்ன நடந்தது? நோவாவின் நாட்களிலே நடந்தது என்ன? 27 வசனத்திலே கற்றுக்கொள்ளுகின்றோ, நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. ஜனங்கள் அழிந்தார்கள். நாம் வாழுகின்ற நாட்களிலும் உலகம் அழிந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படியானால் நாம் வாழும் காலம் நோவாவின் காலமா என்பதைத்தான் இந்த நாள் திருமறை தியானத்தினூடாக நாம் கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தருகின்றார். நாம் வாழுகின்ற காலம் கடைசி காலம் என்பதை உலகத்தின் நிகழ்வுகளெல்லாம் நமக்கு சொல்லுகிறது. நாம் திருமறையிலே சொல்லப்பட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கின்ற போது, இந்த நாட்களிலே திருமறையிலே சொல்லப்பட்ட அத்தனை நிகழ்ச்சிகள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கின்றோம். உலகம் சிறிது சிறிதாக அழிந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றோம். பேரழிவுகளின் நாட்களிலே வைக்கப்பட்டிருக்கின்றோம். கொள்ளை நோய்களின் தாக்கங்கள் நிறைந்த நாட்களிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். பாவ பெருக்கத்தின் நாட்களிலே நாம் வைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்படி என்று சொல்லி இவைகள் எல்லாம் நமக்கு சொல்லுகின்ற உண்மை, நாம் வாழுகின்ற காலம் கடைசி காலம் என்பது. ஒரு காலத்திலே நம்முடைய மூதாதையர்களுடைய காலத்திலே கிறிஸ்தவர்களெல்லாம் எப்போதும் சொல்லி கொண்டிருந்தார்கள், உலகம் அழிய போகிறது என்று சொல்லி பயந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்போதெல்லாம் விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொன்னாங்க, கிறிஸ்தவர்கள் சொல்லுவதெல்லாம் பொய்யானது, உலகத்திற்கு அழிவே கிடையாது என்று சொல்லி வந்தார்கள். ஆனால் இப்போது காலம் நேராக மாறிவிட்டது. இப்போது உலகத்தின் அத்தனை விஞ்ஞானிகளும் சயின்டிஸ்டும் சொல்லுவது, உலகம் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது, சீக்கிரமாக இந்த உலகம் முடிந்து போய்விடும் என்று சொல்லுகின்றார்கள். 21 தலை சிறந்த விஞ்ஞானி என்று அழைக்கப்படுகின்றவர்கள் ஸ்டீபன் வில்லியம் ஹாக்கிங், இவர் காம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலே தியோரட்டிக்கல் காஸ்மாலஜியிலே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருந்து பணியாற்றினவர். சராசரங்களை காஸ்மாலஜியை குறித்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தவர். இவர் நடக்க முடியாத மனிதராக காணப்பட்டால் வீல் சேர்ல அமர்ந்த வண்ணமாகத்தான் தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி, தன்னுடைய அறிவை பயன்படுத்தி காஸ்மாலஜியெல்லாம் ரிசர்ச் பண்ணுகின்ற உன்னத பணிகளிலே ஈடுபட்டிருந்தார். அவர் தன்னுடைய வாழ்வின் அந்த கடைசி நாட்களிலே அவர் 2018 வருடம்
அவர் மார்ச் மாதம் 14ஆம் தேதி உலக வாழ்வின் ஓட்டத்தை நிறைவு செய்த ஒரு உன்னதமான சயின்டிஸ்ட், ஒரு பிசிக்ஸ் விஞ்ஞானியாக காணப்பட்ட இவர் தன்னுடைய கடைசி நாட்களிலே உலகத்தை குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள், இந்த பூமியிலே வாழுகின்ற வாழ்வை குறித்து மக்கள் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவதற்காக ஒரு தனி வெப்சைட் ஒன்றை உருவாக்கி அதிலே அடுத்த 100 ஆண்டுகளிலே மனிதன் பூமியிலே வாழ முடியுமா முடியாதா என்பதை குறித்து மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் சிந்திக்கிறார்கள் என்பதை அறிவதற்காக வெப்சைட்டிலே கேள்வி ஒன்றை அனுப்பி வைத்தார். உலக மக்களிடமிருந்து அதற்கு பலவிதமான பதில்கள் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் உலகமே இந்த ஸ்டீபன் வில்லியம் ஹாக்கிங் என்று சொல்லுகின்ற இந்த பிசிக்ஸ் சயின்டிஸ்ட் அல்லது விஞ்ஞானி இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதை அறிவதற்காக ஆவலோடு இருந்தார்கள். அவர் தன்னுடைய பதிலை எப்படி சொல்லுகிறார் என்றால், அடுத்த 100 ஆண்டுகளிலே பூமியிலே மனுக்குலம் வாழ முடியுமா முடியாதா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்லுகின்ற உண்மை என்னவென்றால், பூமி அழிந்து கொண்டே இருக்கிறது. வானத்திலிருந்து எரி கற்கள் பூமிக்கு வந்த வண்ணமாக இருக்கிறது. ஓசோன் மண்டலத்திலே பெரிய ஓட்டைகள் விழுந்த வண்ணமாக இருக்கிறது. நியூக்ளியர் வார், வைரஸ் போன்றவைகளுடைய பெருக்கங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. காலநிலை மாற்றங்கள், மக்கள் தொகை பெருக்கம், தொழில்நுட்ப அசுர வளர்ச்சி, மனிதர்களை மூர்க்கமாக மாற்றக்கூடிய உள்ளுணர்வுகள், இவைகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த காரணத்தினால் உலகம் அழிந்துவிடும். மை ஒன்லி சொல்யூஷன் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஒரு புதிய டெக்னாலஜி ஒன்றை கண்டுபிடித்து இன்னொரு பிளானட்டுக்கு மனிதர்கள் சென்றால் அங்கே வாழலாம் என்பதை குறித்து அவர் சொன்னார். அன்பானவர்களே, இதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போகிறேன், இன்னொரு இடத்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்திவிட்டு நான் வருகிறேன், வந்து நான் இருக்கின்ற இடத்திலே நீங்களும் வரும்படியாய் உங்களை நான் அழைத்து செல்லுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். அன்பானவர்களே, நாம் வாழுகின்ற காலம் நோவாவின் காலமா? நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடந்தது அப்படி என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற இந்த வசனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? அப்படியானால் நோவாவின் நாட்களிலே நடந்தது என்ன என்பதை, நோவாவின் காலம் எப்படி இருந்தோ, நோவாவின் காலத்திலா நாம் வாழுகின்றோம், அப்படியானால் நோவாவின் காலம் எப்பேற்பட்ட காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நோவாவின் காலம் எப்பேற்பட்ட காலம் என்பதை புரிந்து கொள்வதற்கு நாம் ஆதியாகமம் 4வது அதிகாரம், 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம் இவைகளை படிக்கின்ற வேளையிலே இந்த நோவாவின் காலம் எப்பேற்பட்ட காலம் என்பதை குறித்து திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த நாளிலே இந்த நோவாவின் காலத்தை 3 நிலைகளிலே வகைப்படுத்தி நான் உங்களுக்கு கற்றுத்தருகின்றேன். நோவாவின் காலத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு எளிமையாக 3 நிலைகளிலே அதை வகைப்படுத்துகின்றேன். 1, நோவாவின் காலம் என்பது முன்னேற்றம் மற்றும் செழிப்பு நிறைந்த காலமாக காணப்படுகிறது. முன்னேற்றம் மற்றும் செழிப்பு நிறைந்த காலம், those days were characterized by progress and prosperity. Progress and prosperity in காலம் தான் நோவாவின் காலம். ஏன் இது முன்னேற்றமும் செழிப்பும் நிறைந்த காலம் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், அதற்கான காரணங்களும் அங்கே இருக்கிறது. இட் வாஸ் எ பீரியட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டின் காலம் தான் நோவாவின் காலம். அதாவது தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் காலம் நோவாவின் காலம். ஆதியாகமம் 4வது அதிகாரம், 20வது வசனத்தை படிக்கின்ற வேளையிலே, ஆதாள் யாபாலை பெற்றால் அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனான என்று சொல்லி திருமறை சொல்கிறது. அதாவது நாடோடி வாழ்க்கையிலிருந்து கூடார வாழ்க்கைக்கு மனிதன் முன்னேறின காலம். நாடோடியாய் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் இப்போது செட்டில்மெண்ட் லைஃபுக்கு, அதாவது ஃப்ரம் வாண்டரிங் டு செட்டில்மெண்ட் லைஃப், நாடோடி வாழ்க்கையிலிருந்து செட்டில்மெண்ட் லைஃபுக்கு நேராக முன்னேறின காலம் நோவாவின் காலம். அடுத்ததாக விலங்குகள் வேட்டையாடி வாழ்ந்த அந்த
காலத்திலிருந்து விலங்குகளை வளர்த்து வாழ ஆரம்பித்த காலம். அதாவது from hunting animals to domesticating animals, வேட்டையாடி வாழுகின்ற காலத்திலிருந்து மாறி மனிதன் விலங்குகளை வளர்த்து வாழ ஆரம்பித்த காலமாக காணப்படுகிறது. ஆகவே இந்த காலத்தை டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் காலம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளலாம். தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் காலம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக இந்த முன்னேற்றம் மற்றும் செழிப்பின் காலத்தை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், இட் வாஸ் எ பீரியட் ஆஃப் சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட், அறிவியல் முன்னேற்றத்தின் காலம், நோவாவின் காலம். ஆதியாகம 4:22 சொல்லுகிறது, சில்லாளும் தூபால் காயினை பெற்றால் அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவன் மனிதர்கள் இப்போது இரும்பு பித்தளை போன்ற உலோகங்களை பயன்படுத்தி அறிவியல் சார்ந்த தொழில் முன்னேற்றத்தின் காலத்திலே மனிதர்கள் காணப்படுகின்றார்கள். அறிவியல் முன்னேற்றத்தின் காலம், சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் நாட்களிலே வாழுகின்றார்கள். நோவாவின் காலம். ஏன்னா இந்த முன்னேற்றம் மற்றும் செழிப்பின் காலத்தை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், இட் வாஸ் எ பீரியட் ஆஃப் என்ஜினியரிங் அட்வான்ஸ்மெண்ட், என்ஜினியரிங் அட்வான்ஸ்மெண்ட்டின் காலம், பொறியியல் முன்னேற்றத்தின் காலம் தான் நோவாவின் காலம். 4:17 சொல்லுகிறது, காயின் தன் மனைவி அறிந்தான், அவள் கற்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகி ஏனோக்குடைய பெயரை இட்டான். ஒரு பட்டணத்தை கட்டினா. அந்த நாட்கள் நோவாவின் காலம் என்பது என்ஜினியரிங் அட்வான்ஸ்மெண்ட்டின் காலம். ஆதியாகமம் 6:16 படிக்கின்ற வேளையில் அங்கே நோவா ஒரு பெரிய பெட்டகம், ஒரு பேழை ஒன்றை உருவாக்குகின்றான். எவ்வளவு கலை நுட்பத்தோடு, தொழில் நுட்பத்தோடு அந்த பேழைக்குள்ளே தண்ணீர் புகாத படிக்கு உணவு பாதுகாக்கின்ற அறை, படுக்கக்கூடிய அறை, வாழுகின்ற அறை, எப்படி என்று டாய்லெட், இன்னும் அந்த அதற்குள்ளே மனிதர்களும் விலங்குகளும் வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் வைத்து செய்யப்பட்ட ஒரு உன்னதமான பெட்டகம் தான் நோவாவின் பேழை. இந்த அறிவு எங்கிருந்து வந்தது? என்ஜினியரிங் அட்வான்ஸ்மெண்ட் காலம், பொறியியல் முன்னேற்றத்தின் காலம். ஆகவே இந்த முன்னேற்றம் மற்றும் முன்னேற்றம் மற்றும் செழிப்பின் காலத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம்? இட் வாஸ் எ பீரியட் ஆஃப் டெக்னாலஜி சயின்டிஃபிக் என்ஜினியரிங் அட்வான்ஸ்மெண்ட்டின் காலம் என்பதை இந்த வசனங்களினூடாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் வாழ்கின்ற இந்த காலம் என்ன காலம்? It is the period of technology, scientific engineering advancement in kaalathile uchchakatta valarchin kaalathile naanum neengalum vaazhndu kondirukkrom. Tholil nutpa arriviyal poruladara thuraiyile azura valarchin kaalam. எத்தனை எத்தனை உண்மைகளை நாம் சொல்லலாம், எத்தனை எத்தனை உண்மைகளை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த துறைகளிலே நாம் பெற்றிருக்கின்ற அசுர வளர்ச்சிகளை புரிந்து கொள்வதற்கு இன்று எங்கோ மனிதர்கள் சென்று விட்டார்கள். கடந்த 2017 நடந்த ஒரு நிகழ்ச்சி உலக மக்களை ஆச்சரியப்பட வைத்த நிகழ்ச்சி. சவுதி அரேபியாவில் ஒரு ரோபோட்டுக்கு மனித பண்புகள், மனிதனுடைய பேச்சு, மனிதனுடைய சுயல், மனித வடிவத்தை கொடுத்து உருவாக்கி அந்த ரோபோட்டுக்கு சோஃபியா என்ற பெயரை கொடுத்து அந்த ரோபோட்டுக்கு குடியுரிமை வழங்கினார்கள். மனிதனுக்கு எப்படி சிட்டிசன்ஷிப் இருக்கிறதோ அதை போல சோஃபியா என்ற அந்த ரோபோட்டுக்கு குடியுரிமை வழங்கி உலகத்தை ஆச்சரியப்பட வைத்தார்கள். 2019 October 14-17 வரையில் இந்த ரோபோட் இந்தியாவிலே ஹியூமன் இன்டராக்டிவ் ரோபோட் அண்ட் ஹியூமன் இன்டராக்டிவ் கம்யூனிகேஷனில் அந்த ரோபோட்டை பயன்படுத்தி மனிதர்களோடு, மனித விஞ்ஞானிகளோடு அதை இன்டராக்ட் பண்ணின ஒரு நிகழ்ச்சியும் நடைபெற்றதாக வரலாறு சொல்லுகிறது. நாம் அறிந்திருக்கிறோம் எல்லா துறைகளிலும் அசுர வளர்ச்சி பெற்றிருக்கின்ற காலகட்டம்
மாவட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணவு முறையிலே எத்தனையோ மாற்றங்கள், இன்று வளர்ந்த நாடுகளிலே உணவுகளுக்கு பதிலாக கேப்சூல் சாப்பிடுகின்ற காலம் வந்துவிட்டது. கூடிய சீக்கிரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சாப்பாட்டுக்கு பதிலாக டேப்லெட் கேப்சூல் சாப்பிட போகின்ற காலம் வரப்போகிறது. உணவு முறையிலே மாற்றங்கள், ஆடை முறையிலே மாற்றங்கள். ஒரு காலத்திலே நம்முடைய மூதாதையர்கள் ஆடை இல்லாமல் கிழிந்து போன ஆடைகளை தைத்து போட்டு தங்களுடைய சரீரத்தின் மானத்தை மறைத்தார்கள். ஆனால் இன்றோ பேஷன் 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 என்று சொல்லுகின்ற அந்த டெக்னாலஜி வளர்ந்ததன் நிமித்தமாக இன்று ஆடைகளிலே ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், கிழிந்து போன ஆடைகளை எல்லாம் வாங்கி அதிக விலை கொடுத்து வாங்கி தரிக்கின்ற ஒரு காலகட்டம். ஆடை துறையில் ஏற்பட்டிருக்கின்ற அசுர வளர்ச்சி காலத்தில் சீரழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற வளர்ச்சி, வாழ்வு முறையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள். ஒரு காலத்தில் கிராம வாழ்க்கையிலிருந்து பட்டண வாழ்க்கைக்கு சென்றார்கள், இன்று பட்டண வாழ்க்கையிலிருந்து ஸ்பேஸுக்கு போகிறதுக்காக, ஸ்பேஸில் வாழ்வதற்காக மனிதன் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற காலம். அமெரிக்காவிலே நாசா நிறுவனத்தில் 2000 பேர் ஸ்பேஸில் வாழ்வதற்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சீனாவிலே சந்திரனிலே ஜனங்களை டூருக்கு அழைத்து செல்வதற்காக நான் ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. துபாய் நாட்டிலே கடலுக்கடியில் ரிசார்ட் கட்டுகின்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்தை பாருங்கள், கோடானு கோடி தரித்திரர்கள் வாழுகின்ற நாட்களில் கூட கேஷ்லெஸ் எக்கனாமி நாட்களிலே நான் வைக்கப்பட்டிருக்கின்றோம். கொஞ்ச காலத்துக்குள்ளே நம்முடைய பேரெல்லாம் மறைந்து போக நமக்கெல்லாம் ஒரு நம்பர் தரப்போகின்றார்கள். அந்த நம்பர் தான் நம்முடைய ஐடென்டிஃபிகேஷன், மனிதனுடைய ஐடென்டிஃபிகேஷனை கண்டுபிடிப்பதற்கு ஒரு சிப்பு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய காலம் சீக்கிரமாக வரப்போகிறது. அதை குறித்து தான் வெளிப்படுத்தல் 13:16 வசனங்கள் சொல்லுகிறது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீன அடிமைகள் இவர்கள் யாவும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது தங்கள் நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை தரித்து கொள்ளும் அல்லது பெற்றுக் கொள்ளும் காலம் வரப்போகிறது. அது வந்தாகிவிட்டது என்று அநேக நாடுகளிலே அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். மனிதனுக்கு அதை பொருத்தக்கூடிய காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இது வரையிலும் இல்லாத அளவு அசுர வளர்ச்சியின் காலகட்டத்திலே நாம் வாழுகின்றோம். அப்படியானால் இந்த காலம் நோவாவின் காலம் அல்லவோ? நோவாவின் காலம் அல்லவோ? நோவாவின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது, உணர்வுபடுத்தி கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, நோவாவின் காலம் எப்பேற்பட்ட காலம் என்றால், தோஸ் டேஸ் வேர் கேரக்டரைஸ்டு பை பிளஷர், உல்லாசத்தின் காலம். நோவாவின் காலம் உல்லாசத்தின் காலம், உல்லாசம் பெருகின காலம். ஆதியாகமம் 4:21 வசனம் சொல்லுகிறது, யூபால் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனான ஹி பிகேம் த ஃபாதர் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். யூபால் என்னவாக மாறுகிறான் என்றால் என்டர்டெயின்மெண்ட்டின் தகப்பனாக மாறுகிறான். லூக்கா 17:27 வசனம். நாம் சிந்தனைக்காக படித்த திருமறை பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தை, ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். அசூர வளர்ச்சி உல்லாசத்தின் உச்சகட்டத்தில் இருந்த காலம் நோவா காலம். உல்லாசம் பெருக பெருக கடவுள் பயம், கடவுள் பக்தி மனிதனிடத்தில் குறைந்து போகிறது. இந்த கடவுள் பயமும் பக்தியும் எப்பொழுது குறைகிறது என்றால், மனிதனுடைய கண்ணின் கவர்ச்சிக்கு ஏற்றபடி மனிதர் அதை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற போது மனிதனுக்கு கடவுளை குறித்த பயமோ கடவுளை குறித்த பக்தியோ இருப்பது இல்லை. ஆதியாகமம் 3:6 ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட நிகழ்வு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவள் இச்சிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அவள் வஞ்சிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அவள் கடவுளை விட்டு தூரம் போவதற்கு காரணம் என்ன? அவளுடைய கண்களின் கவர்ச்சியிலே வீழ்ந்து போனாள். கடவுள் சொன்ன வார்த்தைகளை மறந்து போனாள். கடவுளுக்கு பயந்திருக்கின்ற பக்தி வாழ்வை தவறவிட்டாள்.
நோவாவின் காலம் ஆறாவது அதிகாரம் ஆதியாகமும் ஆறாவது அதிகாரத்தை படிக்கின்ற வேளையிலே உல்லாசத்தின் உச்சகட்டத்திலே மனிதர்கள் சென்ற காலம் என்பது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாழுகின்ற காலம் உல்லாசத்தின் உச்சகட்ட காலம் கூட அல்ல, உல்லாசத்தின் பைத்தியம் நிறைந்த காலகட்டத்தில் நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களுக்கு கடவுள் பயமில்லை, பக்தியற்ற உலகத்திலே வாழுகிறோம். இங்கிலாந்து தேசம் ஒரு காலத்திலே மிஷினரிகளை எல்லா நாடுகளுக்கும் அனுப்பி ஊழியம் செய்த நாடு, திருச்சபைகளை உருவாக்கின நாடு, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை உலகமெல்லாம் கொண்டு சென்ற நாடு. ஆனால் இன்றோ இங்கிலாந்து தேசத்திலே ஆலயங்கள் எல்லாம் பப்புகளாக மாறி குடித்து கும்மாளம் போடுகின்ற மனிதர்களாய் தேசமாய் மாறிக்கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரான்ஸ் நாட்டிலே ஆண்டவருக்காக பற்றி எறிந்த தேசம் இப்போது ஆலயங்கள் நாளைய தினத்திலே இருக்குமா என்ற கேள்விக்குறியோடு மனிதர்கள் வாழுகின்ற தேசமாக பிரான்ஸ் தேசம் மாறிக்கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டிய மனிதர்களெல்லாம் இன்று உல்லாசத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுப்பது நிமித்தமாக நாம் நோவாவின் நாட்களிலே வாழுகின்ற மனிதர்களைப் போல மாறிக்கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிலும் என்று உல்லாசம், ஆராதனைகளிலே கூட உல்லாசம் என்று ஆராதனைகளெல்லாம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. பப்பு மீட்டிங்கில் போல குடித்து கும்மாளம் போடுகின்ற இடத்தை போல கும்மாளமும் குத்தாட்டங்களும் நிறைந்த ஆராதனைகளாக ஆண்டவர் பயபக்தியோடு ஆராதித்த ஆராதனைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆராதனைகள் எல்லாம் இந்த உல்லாசத்தின் ஆராதனைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. என்று ஆராதனைகள் எல்லாம் சடங்குக்காக, கடமைக்காக, ஏதோ என்ஜாய் பண்ணுவதற்காக என்று சொல்லி ஆராதனைகள் என்று ஆலயங்களில் நடைபெறுகின்ற காலகட்டம், டிவி சீரியல் பைத்தியத்தின் காலகட்டம். ஆராதனைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரமெல்லாம் இந்த டிவி சீரியல்களுக்காக கொடுக்கின்ற உல்லாசத்தின் உச்சகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்டர்நெட் பைத்தியத்தின் காலகட்டம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளங்களில் யாரை பற்றி என்ன வேணும்னாலும் பேசலாம், யாரை பற்றி எப்படி வேண்டுமானாலும் பேசக்கூடிய ஒரு பைத்திய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பச்சிளம் குழந்தைகளுடைய கரத்திலே கூட ஸ்மார்ட் போனும் டேபும் இருக்கக்கூடிய காலகட்டம். இளையோர்கள் எல்லாம் இன்டர்நெட் கேம்ஸுக்கு அடிக்ட் ஆகி பார்த்து பார்த்து விளையாடி விளையாடி மரண கண்ணிகளுக்குள்ளே சென்று கொண்டிருக்கின்ற காலகட்டம். உல்லாசம் வேண்டும், பட் அது பைத்தியமாக மாறிவிடக்கூடாது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் உல்லாசத்தின் பைத்தியமாய் மாறிவிட்ட காலகட்டம். ஆகவே இந்த காலகட்டம் நோவாவின் காலகட்டம், இதுவரையிலும் இல்லாத அளவு உல்லாசத்தின் காலகட்டத்திலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிலும் உல்லாசம். அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் வாழுகின்ற காலம் நோவாவின் காலம் என்பதை இது நமக்கு கற்றுத்தருகிறது. இன்னும் நோவாவின் காலத்தை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், தோஸ் டேஸ் வேர் கேரக்டரைஸ்ட் பை பர்வோசன் அண்ட் ப்ரைட், வக்கரம் மற்றும் பெருமையின் காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வக்கரம் நிறைந்த காலகட்டம் நோவாவின் காலகட்டம். ஆதியாகமம் 4 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, காயின் தன் சகோதரனாகி ஆபேலுக்கு உரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான், வக்கிர புத்தியை பயன்படுத்தி விட்டான். வக்கிரம் என்றால் என்ன? அதனுடைய சரியான பொருள் என்னவென்றால், நேராக எதையும் காணாமல் கோணல் புத்தியுடன் அணுகுவதுதான் வக்கிர புத்தி. இந்த வக்கிர புத்தி காயினிடமிருந்தே உருவானது. சகோதரனோடு பேசிக் கொண்டிருந்த வேளையிலே அவனுடைய வக்கிர புத்தியின் மூலமாக ஆபேலை கொன்றுவிட்டான். இன்று நாம் வாழுகின்ற காலம் வக்கிரம் நிறைந்த காலம். மகன் அப்பாவை கொலை செய்கின்ற, அப்பா பிள்ளையை கொலை செய்கின்றார்கள். இந்த கடந்த வாரத்திலே கூட நாம் ஒரு செய்தியை கேள்விப்பட்டோம், ஒரு சிறுவனை தன்னுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ், மூதா தன்னுடைய முது பெற்றோர்கள் கண்டித்தார்கள் என்பதற்காக அந்த சிறுவன் அந்த வீட்டிலே தாத்தா பாட்டியை தீயிட்டு கொளுத்தி கொன்ற ஒரு கொடூர நிகழ்வை நாம் கடந்த வார செய்தியிலே படித்தோம். நண்பர்களை கொலை செய்கின்ற காலம். எத்தனை எத்தனை குடும்பங்கள் என்று அனாதைகளாக மாறி கொண்டிருக்கிறார்கள். பொல்லாத பழக்க வழக்கங்களின் நிமித்தமாக கள்ள காதலனும் மனைவி இணைந்து கணவனை கொல்லுகின்ற காலம், கணவன் கள்ள காதலிக்காக மனைவியை கொல்லுகின்ற காலம், கொலைகளின் உச்சகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் வக்கிர புத்தி
பக்தியோடு வாழுகின்ற காலத்திலே மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். 4:19 ஆதியாகமம் 4:19 லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினா, ஒரு மனிதனுக்கு மனிதசி என்று ஆண்டவர் நியமித்த நியமத்தை மீறின லாமேக்கு குடும்பங்களிலே இறந்த கணவன் மனைவி உறவுகளிலே சீரழிவை உருவாக்கின மனிதன். ஆதியாகமம் 6:14 படிக்கிற வேளையிலே குடும்பங்களிலே ஆண் பெண் உறவுகளிலே ஏற்பட்ட தரம் கட்ட பழக்க வழக்கங்கள், தலை விரித்தாடிய காலம், நோவாவின் காலம், நாம் வாழுகின்ற காலத்திலும் இந்த ஆண் பெண் உறவுகளிலே தரம் கட்ட சீரழிவுகளின் நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹோமோ செக்ஸுவாலிட்டி, லஸ்பியன் போன்ற ஓரின சேர்க்கையாளர்கள் பெருகி கொண்டிருக்கிற காலம், அது ஒரு பேஷன் கல்ச்சராக மாறிக்கொண்டிருக்கிறது. அது அதை ப்ரொமோட் பண்ணக்கூடிய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவைகளெல்லாம் கடவுளுக்கும் திருமறைக்கும் முற்றிலும் எதிரானது. ஒரு காலத்திலே ரகசியமாக நடந்த பாவங்களெல்லாம் இன்று பரசியமாய் பகிரங்கமாய் பப்ளிக்கா மனிதர்கள் செய்வதற்கு தயங்காதவர்களாய் காணப்படுகின்ற காலகட்டம். பெருமை, அகங்காரம். 4:23-24 வசனங்களிலே லாமைக்கு சொல்லுகின்றார், அந்த வசனத்தை படிக்கிறேன். லாமைக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே நான் சொல்வதை கேளுங்கள், லாமைக்கின் மனைவிகளை என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள், எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன், காயினுக்காக 7 பலி சுமருமான லாமைக்குக்காக 77 பலி சுமரும் என்றான். நானும் பெரிய ரவுடி தான், நான் காயினை விட பெரிய ரவுடி என்ற பெருமை அகங்காரத்தோடு தன்னுடைய மனைவிகளோடு பேசுகின்றார். இன்றைய காலகட்டத்திலும் எல்லோரும் தங்களுடைய பொல்லாத செய்கைகளின் நிமித்தமாக நாங்கள் பெரியவர்கள் என்று காட்டிக்கொள்ளுகின்ற காலகட்டம், யாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவதற்கு மனமில்லாத காலகட்டம், கடவுளை கனப்படுத்துவதற்கு மனமில்லாத காலகட்டம், பெற்றோர்களை பெரியோர்களை கனப்படுத்துவதற்கு மனமில்லாத காலகட்டத்திலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் வாழும் காலம் நோவாவின் காலம். நோவாவின் காலத்தை புரிந்து கொள்வதற்கு 3 நிலைகளிலே அந்த காலகட்டத்தை வகைப்படுத்தி சொன்னேன். தோஸ் டேஸ் ஆர் கேரக்டரைஸ்டு பை ப்ரோக்ரஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி, முன்னேற்றம் மற்றும் செழிப்பின் காலகட்டம் என்று சொன்னேன். அது பிளஷரின் காலகட்டம், உல்லாசத்தின் காலகட்டம் என்பதை கற்றுக்கொண்டோம். பர்வோஷன் அண்ட் ப்ரைடு, வக்கிரமம் மற்றும் பெருமையின் காலகட்டம். இன்று நாம் வாழுகின்ற காலம் நோவாவின் காலம் என்பதை இந்த வசனங்களினூடாய், இந்த சிந்தனைகளினூடாய் நாம் புரிந்து கொண்டோம். அப்படியானால் நோவாவின் காலத்திலே நடந்தது என்ன என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நோவாவின் காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நோவாவின் காலத்திலே என்ன நடந்தது என்பதையும் அறிய வேண்டும். 6:6-7 வசனங்கள், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. இந்த மனிதர்களை நான் படைத்து விட்டேனே, இந்த இப்பேற்பட்ட வாழ்க்கை வாழுவதற்காக இவர்களை நான் படைத்தேன், இவர்களை உருவாக்கினேன் என்று சொல்லி தந்தையாகிய கடவுள் வேதனைப்பட்டார். 7 வசனம், அப்பொழுது கர்த்தர் தான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்குனது எனக்கு மனஸ்தபமாய் இருக்கிறது என்றார். ஆண்டவர் படைத்த உலகை அழிக்க சித்தம் கொண்டார். ஆனால் அந்த வேளையிலும், 8 வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதற்கு காரணம் என்ன? அடுத்த வசனத்திலே, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா கர்த்தருடைய கிருபை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் தன்னுடைய காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருப்பதற்கு காரணம் என்ன? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். முன்னறிவிப்பின் காலம் முடிந்தவுடனே பேழையின் வாசல் அடைக்கப்பட்டது. அடைத்தது யார்? நோவா அல்ல, அடைத்தது
தந்தையாகிய கடவுள். ஆதியாகமம் 7:16 வசனம் மிக அழகான வசனம். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு நோவாவை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். பேழையின் வாசல் அடைக்கப்பட்டது. அடைத்தது தந்தையாகிய கடவுள். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருமறை தியான நிகழ்ச்சிகளை பங்கெடுத்திருக்கிறவர்களே, டோர் ஆஃப் சால்வேஷன் வில் நாட் பி ஓபன் ஆல்வேஸ். இட் வில் க்ளோஸ் நமக்கு தெரியாது. கிருபையின் வாசல், அதில் ரட்சிப்பின் வாசல் என்பது எப்போதும் திறந்திருக்காது. அது ஆண்டவருடைய கிருபையின் காலம் வரைக்கும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது மூடப்படுகின்ற காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து, நாம் நோவாவின் காலத்திலே வாழுகிறோம் என்பதை அறிந்து, நாம் எப்பொழுதும் மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தமுள்ள மணவாட்டியாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த திருமறை தியான நிகழ்ச்சியினூடாக நமக்கு தம்முடைய உணர்வுள்ள வார்த்தைகளை அருளி செய்திருக்கிறார். ஒருவேளை மனம் திரும்புதலுக்குரிய கடைசி அழைப்பாக கூட இந்த அழைப்பு இருக்கலாம். பெட்டகம் அடைக்கப்படுகின்ற, பேழை அடைக்கப்படுகின்ற காலம் நெருங்குகிறது. சபையே, கேட்கிற சகோதரனே சகோதரியே, மனம் திரும்பு, ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படு. Prepare yourself to meet your God. தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு தந்திருக்கின்றார். இந்த நாள் இந்த திருமறை உண்மைகளை நம்மோடு பேசியிருக்கின்றார். ஆண்டவருடைய சமூகத்தில் உணர்வுள்ள இருதயத்தோடு காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விட வேண்டிய நேரம் வரும் என்பதை உணர்ந்து, அப்பாவுடைய கரத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவுடைய சமூகத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி, நோவாவின் காலத்திலே வாழ்ந்த வாழ்க்கை இந்த நாட்களிலும் இருக்கிறதப்பா. நோவாவின் காலத்திலே பேழை அடைக்கப்பட்டது போல ரட்சிப்பின் வாசல் அடைபடுவதற்கு முன்னதாக நான் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டி உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் என்று ஆண்டவருடைய பாதத்திலே மன்றாடுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் இந்த இடத்திலிருந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை தூய்மைப்படுத்தி, அவருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது போல அவருடைய கண்களிலே இந்த வேளையில் உண்மையாக செபிக்கிற பிள்ளைகளுக்கு கிருபை கிடைக்கும். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, கிருபையின் நாட்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறவரே, கிருபையின் காலம் முடிவதற்குள்ளே நாங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஆண்டவருடைய வருகையிலே ஆயத்தமுள்ள மனவாட்டிகளாக உம்மை சந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலும் நீர் கற்றுத்தந்த திருமறையின் உண்மைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். நோவாவின் காலம் உல்லாசத்தின் உச்சகட்ட காலமாக இருந்தது. முன்னேற்றம் மற்றும் செழிப்பின் உச்சகட்ட காலமாக இருந்தது. வக்கிரமமும் பெருமையும் மனிதர்களிடத்திலே தலைவிரித்தாடிய காலகட்டமாக இருந்தது என்பதை நாங்கள் சிறப்பாய் கற்றுக்கொண்டு, நாங்கள் வாழுகின்ற காலமும் செழிப்பும் முன்னேற்றமும் நிறைந்த காலம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். உல்லாசத்தின் உச்சகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுகின்றோம். வக்கிரமமும் பெருமையும் நிறைந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, ரட்சிப்பின் வாசல் அடைக்கப்படுவதற்கு முன்னதாக ஏழை பிள்ளையாகி என்னை ரட்சியும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கின்ற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் இப்போது கண்ணோக்கி பார்க்கிறபடி நாளை ஸ்தோத்திரம். அத்தனை பிள்ளைகளையும் ரட்சிப்பீராக. உம்முடைய மகனாக மகளாக இந்த பிள்ளைகள் வாழ்வதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் அருளை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வழியா தாழ் பணிந்து வேண்டுகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் இந்த திருமறை தியான நிகழ்ச்சிகளை பங்கெடுத்து உங்கள் அத்தனை பேரையும் சிறப்பாய் பாராட்டுகின்றேன்.
உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் கேட்கட்டும், அவர்களும் ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக இரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே வரட்டும். அதற்கு நீங்கள் கருவிகளாக செயல்படுங்கள் என்று சொல்லி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த திருமறை தியான நிகழ்ச்சிகளை நாம் சந்திக்கும் நாள் வரையிலும் நேரம் வரையிலும் ஆண்டவருடைய தூய பிரசன்னம் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென்.